அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து 10 நிமிஷத்தில் கோதுமை மாவை வச்சு ரொம்பவே கிறிஸ்பியாக ஜூஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நாங்கள் மடக்கு ஸ்வீட்டுன்னு சொல்லுவோம். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரையில் 2 ஏலக்காய் வந்து சேர்த்து பொடிச்சு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும். இதை வந்து ஒரு ஓவல் ஷேப்க்கு நல்லா ஷேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மொத்தம் 6 உருண்டைகள் வந்துச்சு. இன்னொரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அரிசி மாவும் பட்டரையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது நம்ம உருட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் உருண்டைகள், அதை வந்து நம்ம நல்லா மெலிசாக நகட்டிக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லா மெலிசாக நகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா மெலிசாக நகட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளுக்குமே நல்லா இந்த மாதிரி மெலிசாக நெகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெகட்டி வச்சுருந்த மாவில் மேலே வந்து ஃபுல்லாக பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டரும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இதே மாதிரி இன்னொன்று வச்சுட்டு அதே மாதிரி நம்ம பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம கடைசியாக வைக்க போகிறதுல மட்டும் உள் பக்கமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படி மேலே வச்சு மூடிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா மெலிசாக நெகட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக நெகட்ட முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக நெகட்டிக்கோங்க. இப்போ மெலிசாக நெகட்டியாச்சு. இதை வந்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் அரிசி மாவை வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணி வச்சுருங்க. நம்ம கை வச்சும் இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சும் நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். அரிசி மாவை வச்சு நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற அந்த அரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணலாம். கடாயில் போதுமான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்க்கு வச்சுட்டு இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகணும், அதனால நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாம். மாவு பிசையிறப்ப நீங்கள் வந்து லைட்டாக மஞ்சள் தூளோ இல்லாட்டி ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியும் நீங்கள் மாவு பிசையலாம். நம்ம வந்து இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா நமக்கு அந்த லேயரும் சூப்பராக கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சர்க்கரை கரைஞ்சி 1-3 நிமிஷத்துக்கு கொதிச்சதுன்னா போதும். இதுக்கு கூட நீங்கள் வந்து ஏலக்காய் நுணுக்கியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் நுணுக்கி சேர்த்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போது சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. 1-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப் வந்து நல்லா சூடாக இருக்கிறப்ப தான் சேர்க்கணும். இதை வந்து நல்லா 1 நிமிஷத்துக்கு ஊற வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு நல்லா ஜூஸியாக வேணும்னா 1-2 நிமிஷத்துக்கு ஊற வைங்க.
ரெண்டு பக்கமுமே நல்லா சோக் ஆகிற மாதிரி திருப்பி விட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம மடக்கு ஸ்வீட். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக கோதுமை மாவு வச்சு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.